three, open the door. Hello, hi guys, வணக்கம். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வருக வருக வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் தான் லிட்டில் இந்தியா. சிங்கப்பூர்ல இருக்க ஒரு சின்ன பகுதி தான் லிட்டில் இந்தியா. இந்த லிட்டில் இந்தியா கிட்ட உடனே நம்ம மக்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். இங்கே வர்றதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுவாங்க. இன்றைக்கி லிட்டில் இந்தியா செலிப்ரேஷன்லாம் எப்படி போதும் பார்க்கலாம். தீபாவளி செலிப்ரேஷன், நிறைய டெக்கரேஷன்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இங்கே எம்ஆர்டி விட்டு வெளியே வரும்போதே எஸ்கலேட்டரில் இந்த படியில் நிறைய பூங்க கோலம் எல்லாம் போ ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி நிறைய அழகாக இருக்குது. ஹாப்பி தீபாவளி டு ஆல். இப்போ நம்ம எம்ஆர்டியை விட்டு அப்படியே வெளியில் போகலாம். வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். அரௌண்ட் லிட்டில் இந்தியாவே நான் வந்து இந்த வீடியோவில் சுற்றி காட்டுறேன். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எம்ஆர்டியை விட்டு இப்போ வெளியில் போகலாம். லிட்டில் இந்தியாவுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, தேக்கேன்னு சொன்னவங்க தேக்கா, லிட்டில் இந்தியா தேக்கா. இது ஒரு சின்ன பகுதி தான் சிங்கப்பூரில். ஆனாலும் இங்கே வந்து லிட்டில் இந்தியாவில் இருக்க எல்லா பொருளும் எல்லாமே இங்கே கிடைக்கும். எல்லாம் ஷாப்பிங்ஸு எல்லாமே இந்தியாவில் என்ன இருக்குது, ஒரு டவுனில் ஒரு சிட்டியில் எல்லாமே இங்கே இருக்கும். நம்மளோட மக்கள் இங்கே வரத்துக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்தியாவில் மலேசியாவிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இங்கே வந்து சண்டே அவங்க ஹாலிடேஸில் லிட்டில் இந்தியாவுக்கு வருவாங்க. இப்போ தீபாவளிக்கு இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது. இங்கே நீங்கள் நிறையா ஷாப்பிங்ஸு நிறையா திங்ஸ் எல்லாம் நிறையா வாங்கலாம். இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா 31st அக்டோபர் சண்டே, 10:00 இப்போ ஆக போகுது சிங்கப்பூர் டைமுக்கு 10:00. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எம்ஆர்டி. கீழேருந்து மேலேருந்து கட்டுறேன். ஆக்சுவலாக எம்ஆர்டியில் எம்ஆர்டி உள்ள எம்ஆர்டினா மெட்ரோ, ட்ரெயினுக்குள்ள மறுபடியும் இங்கே சிங்கப்பூரில் உள்ள பஸ்ஸில் நிறைய டிசைன்ஸ் வந்து நிறைய கோலம் நிறைய பூக்கள் இது ஸ்டிக்கரை நிறையா விட்டுருக்காங்க. தீபாவளி வருது இல்லையா ஃபெஸ்டிவல், அதுக்காக அதெல்லாம் ரொம்ப லுக்க ரொம்ப அட்ராக்ஷனாக வந்து நம்மளை மக்களை வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்கு உற்சாகப்படுத்துது. பார்க்கலாம். நீங்கள் எஸ்கலேட்டர் சைட்லலாம் இந்த மயிலோட பொம்மைங்கள்லாம் நிறையா பார்க்கலாம். தீபாவளி விசேஷம்லாம் நிறையா மக்கள் வந்து இப்போ உள்ள மேலே போயிட்டுருக்காங்க லிட்டில் இந்தியாவுக்கு தான். ஓகே, நாமளும் போகலாம் வாங்க, நம்மளோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க. இப்போ நம்ம எம்ஆர்டியோட எக்ஸிட் பாயிண்டில் இருக்குங்க. இங்கேருந்து அப்படியே மேலே போனாக்கா நம்ம லிட்டில் இந்தியா தான். ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் வாக் பண்ணலாம். ஜோயா லுக்காஸ், ஜோயா லுக்காஸ். லிட்டில் இந்தியாவில் எந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா நகை கடை, ஜுவல்லரிஸ் வந்து ரொம்ப அதிகம், நிறைய ஜுவல்லரிஸ் கடை இருக்கும், ரொம்ப ஃபேமஸ். அதிகபட்சம் நம்ம மக்கள் வந்து இங்கே சிங்கப்பூரில் இருக்க சைனீஸ் மலாய் தமிழ் எல்லாமே வந்து இங்கே தான் ஜுவல்லரிஸ்லாம் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி துணிக்கடையும் நிறைய இருக்கும், துணிக்கடை அப்படியும் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் அதுவும் நிறையா இருக்கும். நீங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும் அங்கே. என்னென்ன சவுத் இந்தியா நார்த் இந்தியா எல்லாம் சாப்பாடும் இங்கே கிடைக்கும் எல்லாமே. அந் அதே டேஸ்ட்டில் வந்து இங்கே நிறைய கடை இருக்குது. எம்ஆர்டி விட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. தேக்கா சென்டர் ரேஸ் கோர்ஸ் ரோடு. வா, வெளியே வந்துமே நம்ம ரேஸ் கோர்ஸ் ரோடில் ஸ்ரீங்கன் ரோட்டில் தான் இருக்குது. பளிச்சின வியூ இருக்குது. கரெக்டாக 10:00 இப்போ தான் மெதுவாக கடைங்கள்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. காய் கடைங்க ஹோட்டல்ஸு எல்லாமே துணி கடைங்க எல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. நாம் இப்போ பார்க்குறது பொஃபல்லோ ரோடுன்னு சொல்லிட்டு இந்த ரோட்டில் தான் இருக்குங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பல
எம்மாட்டிலேருந்து வந்தோமே ஒரு பழக்கடை இருக்குது, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் லைனாக கடைங்க ஷாப் தான். காலையில் நல்லா பாட்டெல்லாம் போட்டு ஜூன் ஜூன் இருக்குது, மக்கள் இப்போ தான் வராங்க. இன்னைக்கு எல்லாமே நிறைய ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணுவாங்க, பூ கடைங்க எல்லா கடைங்கெல்லாம் எப்படி பண்ணுங்க, நல்லா ஜொலி ஜொலியாக இருக்குது. மேக்ஸிமம் பூ வந்து மலேசியா இந்தியாவுக்கு தான் இங்கே வரும். மக்கள் இன்னும் நிறைய பேர் வரலைங்க, இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. 10 மணி தானே, ஈவினிங்லாம் நிறைய க்ரௌடாக இருக்குது இந்த ஏரியாவில். லிட்டில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய வர மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ், மலேசியன்ஸ் இங்கே தான் நிறைய பேர் வருவாங்க. இங்கே கிடைக்காத பொருளே இருக்காது. நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா பொருளுமே எல்லாம் ஷாப் கடைங்குமே, மளிகை கடைங்க, ஜுவல்லரிஸ், துணிக்கடை, ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி பல விதமான பொருளுங்கள் எல்லாமே கிடைக்குங்க. பொருளோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓகே, மேக்ஸிமம் வந்து மற்ற ஏரியாவில் கம்பேர் பண்ணும்போது இங்கே லிட்டில் இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸுங்கெல்லாம். நீங்கள் பின்னாடி பார்க்கலாம், நிறையா கடைங்க நிறையா எல்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. பூ கடைங்கெல்லாம் நிறையா இருக்குங்கல்ல. நம்மளுக்கு தீபாவளின்னா நம்ம ஞாபகம் வர்றது என்னென்னா பட்டாசு தான். நம்ம இந்தியாவிலலாம் அந்த பட்டாசுலாம் பயங்கரமாக விற்பாங்க. அதே மாதிரி இது இங்கே சிங்கப்பூர்லேயும் பட்டாசுலாம் இருக்குது. பட்டு பட்டாசுனா வெடிக்கிற பட்டாசுலாம் இல்லை, நைட்டில் இந்த மத்தாப்பு, இந்த சின்ன சின்ன இதுங்க நைட்டில் வந்து பற்ற வைக்கிறது, இந்த பொருளெல்லாம் இங்கே அலோடு உண்டு. மற்றபடி இந்த பாம்புங்க அது இதுலாம் இங்கே அலோ இல்லை. இந்த நைட்லலாம் செலிப்ரேட் பண்ணலாம் வீட்டிலலாம், அதெல்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி காய்கறிங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் வருங்க. மலேசியா இந்த மாதிரி ஃப்ளைட்டில் தான் ரொம்ப சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பூ மலைலாம் பார்க்கலாம், நீயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. தேன் பூச்செல்லாம் இருக்குது, எல்லாம் பூ கிடைக்கும். மல்லிப்பூ, சாமந்தி பூ எல்லாமே கிடைக்கும். இங்கே தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், லட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது. எல்லாம் புது புது டிசைன்ஸு பட்டாசெல்லாம் இருக்குங்க. சாமந்தி பூவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், கலர் கலராக இருக்குது. வா நைஸ், பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாம் இந்தியாவிலேருந்து வர பூவுங்கெல்லாம் எல்லாம் சாமந்தி, செண்டமல்லி எல்லாம் பூவும் கிடைக்குங்க. பட் நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணக்க கொஞ்சம் அதிகம் தான், ரேட் ரொம்ப அதிகம் தான் சொல்லலாம். பட்டு லிட்டில் பிட்ஸ் அவங்க கம்பேர் வித் சிங்கப்பூர் ஓகே லாஸ்ட். இப்போ தீபாவளினாலும் ரேட்டெல்லாம் அதிகமாக தான் விற்பாங்க. வா சாம்பிராணி வசனம் தூக்குது. ஹலோ ஹாய். கடைங்கெல்லாம் இப்போ தான் மெதுவாக ஓப்பன் பண்ணுறாங்க, ஜுவல்லரிஸ் கடைங்கெல்லாம். ஒரு ஈவினிங் போல் வந்தால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது இந்த ஏரியாலாம், கடையிலலாம் போக முடியாது அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். இப்போ காலையில் 10 மணி தானே, அதெல்லாம் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. நல்லி லைட்டாக வெயில் காயிட்டுலாம் 10:30 ப்ரீட்டோ, ஹலோ. என்ன என்ன பண்ணுறீங்க? சும்மா ஒரு லாக், தீபாவளி லிட்டில் இந்தியா இப்போ தான் வந்தேன். என்ன சின்ன கேமரா? ஆக்ஷன் கேமரா. அப்புறம் எங்கே இப்போ எங்கே போகிற? எங்கே எந்த கடையில்? எந்த கடையில்? ஓகே.
நீங்கள் பார்க்கலாம். இதுதான் தேக்காலில் உள்ள லிட்டில் இந்தியாவில் உள்ள ஒரு மெயின் ரோடு இது. இதில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த லாஸ்ட் வரைக்கும் இது வந்து இதே மாதிரி டெக்கரேஷன் இருக்கும். நைட்டில் வந்து வியூ இன்னும் நல்லாயிருக்கும். நைட்டில் வந்து இங்கே லைட்டிங்ஸ் எல்லாம் வரும். இதில் லைட்டிங்ஸ் எல்லாம் நிறையா வந்து மயில் விளக்கு இதிலே வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நைட்டில் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இதுதான் மெயின் ரோடு. இந்த ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் ஃபுல்லாக வந்து கடைங்க தான் இருக்கும். நிறைய வந்து ஜுவல்லரி ஷாப்ஸு, துணி கடை, நகை கடை, மல்லிகை கடை, இதெல்லாம் நிறைய ஹோட்டல்ஸு எல்லாமே, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்கும். வந்து நம்ம பொஃபெல்லா ரோட்லேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி முன்னாடி தேக்கா சென்டருக்கு போகலாம். இங்கே தான் தேக்கா சென்டர் இருக்குது. தேக்கா சென்டரில் வந்து கீழே வந்து ஃபுட் கோர்ட் இருக்கும். எல்லா விதமான சாப்பாடு, இந்தியா, மலாய், சைனீஸ் எல்லா விதமான சாப்பாடு வந்து இங்கே கிடைக்கும் ஒரே இடத்துல. கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க அந்த கடைக்கு போகலாம் நம்ம. இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்த்தா பஸ் ஸ்டாப் இருக்குது. அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் தேக்கா சென்டர். நம்ம உள்ளே போனோம்னா சேஃப் என்ட்ரி செக்இன் பண்ணிட்டு தான் போனோம். செக்இன் பண்ணலாம். இந்த COVID-19 இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மாஸ்க்லாம் இங்கே செக் பண்ணுவாங்க. அதனால் எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. தேக்கா சென்டரில் உள்ளே போன உடனே கீழே லெவல் 1 வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ க்ரௌடாக இருக்கா மார்னிங்கு. டிஃபன், லன்ச், டின்னர் எல்லாம் ஃபுட்டும் இங்கே கிடைக்கும். கூல் ட்ரிங்க்ஸ், ஃபுட்டு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸு, வடை, போண்டா, அப்பளம் எல்லாமே கிடைக்கும். மலாய், இந்தியன், சைனீஸ் எல்லாமே எல்லா ஃபுட்டும் இங்கே கிடைக்கும். சீப்பாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக நம்ம ஊரில் இந்தியன் நிறைய வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ் தான் இங்கே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். மக்கள் எல்லாம் உட்காந்து அப்படியே சாப்பிட்றாங்க. டிஃபனாக லஞ்சாக தெரில. சில பேர் லஞ்ச் சாப்பிட்றாங்க, சில பேர் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. ஃபேமஸ்ஸு எல்லாம் எல்லா விதமான ஃபுட்டும் இங்கே கிடைக்கும். நீங்கள் வரலன்னா வந்து சாப்பிடுங்க. அப்படியே நம்ம முன்னாடி போனாக்கா நம்மளுக்கு இந்த மீட் ஷாப்பும் வரும். கறிக்கடை, சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாமே அங்கே கிடைக்கும். ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. தீபாவளி ஸ்பெஷல். இது நம்ம ரைட்டில் போனோம்னா கறி கடைங்க. சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாமே இங்கே கிடைக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மேக்ஸிமம் மலேசியாவிலேருந்து வரும் ஃப்ரெஷ்ஷாக. கொஞ்சம் இன்னைக்கு சண்டே, சிக்கன்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக தீபாவளி ஃபேமஸ் என்ன பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான். சிங்கப்பூரில் எல்லாம் வீட்லேயும் வந்து நான்வெஜ் செய்வாங்க. சிக்கன், மட்டன், ப்ரான், ஃபிஷ் இந்த மாதிரி பல விதமான நான்வெஜ் வந்து செஞ்சு சாப்பிட்டு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. கவுடு பார்த்தா காலையில் அதிகமாக தான் இருக்குது இங்கேயும். இங்கே பார்த்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சிக்கன், மட்டன்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஐஸில் இருக்காது. பார்க்கலாம் இங்கே ப்ரான் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கடல் மீன் தான் இருக்குது எல்லாமே.
ஓகே போய் நம்ம யூ டர்ன் போட்டு போகலாம். ஃப்ரூட் ஷாப்லாம் நிறைய பழங்கடைலாம் நிறைய இருக்குது, மாம்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்ச், ஆப்பிள், பைனாப்பிள், அவர்கோடா பிடிச்ச ஃப்ரூட் அது. ஜூஸ் போட்டு குடிச்சா செம்மையாக இருக்கும். சீதாப்பழம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் அங்கே கிடைக்கும். பட் எக்ஸ்பென்சிவ்லாம், இப்போ கம்பேர் வித் இந்தியன் ஃபுட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். சில ஃப்ரூட்ஸ்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை, ஏன்னா அவ்வளோ ரேட்டு சொன்னாங்க. வாழைப்பழம், பனானா எல்லாமே கிடைக்குது பார்த்திங்களா. டெய் நம்ம உள்ளே போகலாம். நிறைய ஷாப்ஸு ஹோட்டல்ஸ் தான் இருக்குது பார்க்கலாம். அந்த சைடு, இந்த ரோவில், இந்த ரைட் சைடு ரோவில் எல்லாமே ரெஸ்டோரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் தான். இளநீர் எல்லாம் கிடைக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். $3-$4 இருக்கும் ரேட்டு. செட் லெவல் லெவல் டூவில் பார்த்திங்கனாக்கா எல்லாம் துணி கடை தான், லேடிஸ் துணி அதிகமாக இருக்குது லெவல் டூவில். அங்கேயும் போகலாம் நம்ம போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா இளநீர் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இந்த கூல்ட்ரிங்க் ஷாப்பில் ஜென்டல் நல்லாயிருக்கும். ஜென்டோல், ஐ லைக் தட். ஜென்டோல் ஜென்டோல் இன்னும் பிரியாணி சாப்பிட்றேன். டேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த கட்டிங்கெல்லாம். ஆனால் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. பிரியாணி நம்ம வீடியோ எடுக்கிறது அவருக்கு பிடிக்கல போல், ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓகே அப்படி நம்ம வந்து கீழேருந்து லெவல் டூ போகலாம். அங்கே ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்லாம் நிறையா இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்னு சொல்லுறது. ஓகே மிடில் ரேஞ்ச் பட்ஜெட்டு தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். மேக்ஸிமம் லேடிஸ் ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும் மேலே. நம்ம சும்மா ஒரு காட்டிட்டு வரலாம் மேலே போய். அப்படி ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி விஷிங் ஆல் ரெசிடென்சி, ஹாப்பி தீபாவளி. என்ட்ரன்ஸில் நிறைய துணிங்க அப்படியே டிசைன் டிசைனாக வச்சுருக்கேங்க, பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. வெல்கம் டு டேக்கர் சென்டர். எல்லாமே லேடிஸ் தான் இருக்குது, நிறைய துணி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே வரலனாக்கா வந்து உங்கள் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நைஸ் ட்ரெஸ்ஸஸ் ஆல் அக்கா நம்மள பார்த்து மாஸ்க்லாம் போடுறாங்க, அதெல்லாம் போட தேவையில்ல. ஐ அம் நாட் ஏ மீடியா. கமல், ஜிமிக்கி, இதெல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்கு. வாவ் நைஸ்.
$15 அப்படி தான் இருக்கு. ஓகே தான். நிறைய ஃபாரினர்ஸ் கூட இங்கே வருவாங்க, ஏன்னா அவங்க இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்தியன் ஸ்டைல் ட்ரெஸ்ஸை வந்து லைக் பண்ணுவாங்க. எல்லாம் ரெடிமேட்ஸ் தான். நிறைய கடை, நிறைய கடை இருக்கு. $10 இந்த மாதிரி ரேட்டில் கூட தான் இருக்கு. ஓகே, நாம் அப்படியே கீழே போகலாம். கீழே போயிட்டு இன்னும் நிறைய கடைங்க, நிறைய ஷாப்பிங்ஸ்லாம் கட்டணுச்சு, நிறைய இருக்கு. அதெல்லாம் கட்டுறேன். நீங்களும் என்னோடய ட்ராவல் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க வாங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப் இருக்குது, செக் அவுட் எக்ஸிட். பஸ்ஸு வெயிட் பண்ணிட்டுருக்கு, உள்ளே போகலாம். பஸ் உள்ள வேணாம், அப்புறம் போகலாம். பஸ் உள்ளலாம், அப்படியே நம்ம ரைட்டில் போகலாம். பஸ்ஸு சொல்லு வந்துகிட்டே இருக்கும், 1 மினிட்க்கு பஸ் வரும். அதே மாதிரி பஸ் மேலே வந்து நம்பர்ஸ் இருக்கும், அதை வச்சு அந்த ஒரு பஸ் எந்த ரூட்டில் போகுதுன்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 857 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி எந்த ரூட்டில் போகுதுன்ட்டு அந்த பேரும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து பஸ் எடுத்துக்கலாங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு லிட்டில் இந்தியாவோட என்ட்ரன்ஸில் பார்க்கலாம். லிட்டில் இந்தியா தேக்காவோட என்ட்ரன்ஸில் பெரிய ஒரு கோபுரத்தால் கட்டிருக்க டெக்ரேஷன் போட்ட ஒரு பேனரை வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கோபுரம் மாதிரி இருக்குது, கோவில் முன்னாடி இருக்குதுல்ல, இந்த கோபுரம் மாதிரி இருக்குது. ஹாப்பி தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. வா, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நான் கர்நாடகாவில் பார்த்துருக்கேன். கர்நாடகாவில் இந்த மாதிரி மேரேஜில் இது மாதிரி நிறைய பூலே போடுவாங்க டெக்ரேஷன்ஸ். நிறையா நல்லாயிருக்கு, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ஸ்ரீங்கன் ரோட்டில் தான் இருக்குங்க. இங்கே பின்னாடி பார்த்தோன்னா ஒரு அங்கிள் வந்து ரெண்டு பிலிப்பைன் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு அவருக்கு. அவங்களுக்கு இவர் ஃபோட்டோகிராஃபரான். ஐயோ, காமெடியாக இருக்குது. அவங்க சாரீ நம்ம இந்தியன் ஸ்டைலில் சாரீ கட்டி வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களாம் லைக் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி லிட்டில் இந்தியாவில் வர்றதுக்கு. நம்ம ஊர் பொண்ணை பார்த்து அவங்களும் இந்த மாதிரி சாரீலாம் கட்டுறதுக்கு நிறையா கற்றுக்குனாங்க. கற்றுக்கலைன்னா கூட கட்ட யூடியூப்பில் பார்த்து கட்டிட்டு வராங்க. தேக்கா பிளேஸ், ஹாப்பி தீபாவளி தேக்கா பிளேஸ். இது உள்ள நிறைய ஷாப்பிங்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதில் நம்ம போவேனா அப்படியே வெளியில் போகலாம். இப்போ நான் எங்கே இருக்குன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஆப்போசிட் ஆஃப் தேக்கா சென்டர். தேக்கா சென்டரில் ஆப்போசிட்டில் தான் போயிட்டுருக்கேன். நம்ம முன்னாடி தெரிஞ்சது லிட்டில் இந்தியா ஆர்காட், இந்த பில்டிங் தான் நீங்கள் பார்க்கலாம். தேக்கா சென்டர் அந்த பில்டிங்கு, அப்படியே ஆப்போசிட் ஆஃப் தேக்கா சென்டர் வந்து லிட்டில் இந்தியா ஆர்காட். இந்த லைனில் வந்து சிறிங்கன் ரோடில் ரைட் சைடு லைனில் வந்து நிறையா மொபைல் ஷாப்ஸும் இருக்கும். நல்ல ஃபேமஸான மொபைல் ஷாப்ஸ், நல்லா நிறைய பிராண்ட் மொபைல்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். லிட்டில் இந்தியா ஆர்காட் இங்கே தான் நான் நம்ம இருக்கேன். இந்த ஷாப்பில் வந்து நிறையா ஸ்வீட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க, தீபாவளி ஸ்பெஷல். பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன பார்த்தா பால்கோ, ரொம்ப பிடிக்கும். அது கூட இருக்குது, அப்புறம் நம்ம வாங்கிட்டு போகலாம். லட்டு, பால்கோ, அல்வா, இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இந்த கடையில். நீங்கள் லிட்டில் இந்தியா வந்தால் ட்ரை பண்ணுங்கள். வா, பால்கோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேக்கா சென்டர் ஆப்போசிட்டில் இந்த ஷாப் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். முன்னாடி போனால் இந்த ஜோதிஸ்
ஸ்டோர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. நல்லா ஸ்வீட்ஸு, இப்போ தீபாவளி ஸ்பெஷல் நிறைய திங்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. விளக்கு, பட்டாசுங்கெல்லாம் எதுவும் நிறைய இருக்கும். கேம்பல் லைன் இந்த ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம். இப்போ சிறுங்கன் ரோட்டில் நிறைய ஸ்வீட்ஸு, நிறைய பிஸ்கெட்ஸு, இது நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த கடையில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தா நிறைய க்ரௌடு இருக்கும். இப்போ மார்னிங்கனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது. ஓகே, நம்ம இப்படியே உள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. நம்ம ஊரில் பட்டாசுகள்லாம் பார்த்தா பார்த்து நிறையா இருக்குது. ஓ நைஸ். நம்ம ஊரில் தீபாவளிக்கு சில பலகாரம்லாம் ஃபேமஸாக இருக்கும். சிங்கப்பூரில் முறுக்கு கூட ஃபேமஸ்ஸு. முறுக்கெல்லாம் நிறைய பேர் செய்வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூங்க, வீட்டு முன்னாடி தொங்குற பூங்க நிறைய அழகாக நிறைய இருக்கு. அண்ணே ஹாப்பி தீபாவளி. நிறைய பொருளெல்லாம் இருக்குது தீபாவளி. இது விளக்கா? இது உங்ககிட்ட தான் பேசுகிறேன். எங்கேருந்து வந்தால் என்ன தமிழ், எங்கேருந்து வந்தாலே பேசலாமே. இல்லை 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 இல்லை, நான் ஒரு யூடியூப் சேனல். ஆமாம், ஜாலியாக வந்திருக்கேன். டிவியில் இருந்தெல்லாம் வரல. நிறைய திங்ஸ் வந்து இங்கே கிடைக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. வா, நிறைய டெக்கரேஷன்ஸ். வா, இதெல்லாம் வீட்டில் முன்னாடி தூங்க போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. நைட்டில் இந்த லைட்ஸ்லாம் மேலே பட்டா ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் இன்னும் நீங்கள் வாங்கினாக்கா இங்கே வாங்கிட்டு போங்க. என்ஜாய் யூர் தீபாவளி ஸ்பெஷல். எங்கே போனால் நான் சாமி வாங்கி வாங்கினேன். பெரிய பிள்ளை வீட்டுக்கு கோலம் போடுறதுக்கு ஆள் இல்லை, இல்லை கோலம் போட வரல தெரியல, நான் ஃபீல் பண்ணுவேன்னா ஆல்ரெடி நிறைய கோலங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி ரெடிமேட்டில் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. இதை வாங்கிட்டு போய் அப்படியே நீங்கள் வீட்டில் வச்சிடலாம். நோ வரி, போட தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிற தெரு என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு இந்தியன் ஹெரிட்டேஜு. தீபாவளிக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி வந்து இருக்குது. ஃப்ரீயாக நம்ம உள்ளே போயிட்டு இந்தோட மியூசியமை வந்து பார்க்கலாம். நிறையா பல ஓல்டஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட இந்தியன் கல்ச்சரை, இந்தியனோட பாரம்பரியத்தை வந்து இவங்க நிறைய ஸ்டில் வந்து சிங்கப்பூரில் வந்து காப்பாற்றிட்டு வராங்க.
நிறையா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து இதை கற்றுத்தராங்க. ஐ லைக் திஸ் மியூசியம். நீங்கள் விசிட் பண்ணணும், இப்போ வந்து விசிட் பண்ணுங்கள். இது ஃப்ரீ. ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.